இந்த ஊர்ல ஒரு பையனும் வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான். பொண்ணு வச்சுக்கிறவ ஒரு பைசாவும் வச்சுக்கிறது இல்ல. இப்படியே போனா நம்ம நிலைமை இந்த சிங்கிள் வீடு கூட வழி இல்லாம போயிடுமோ. பேசாம தொழில மாத்திடலாமா? அதுதான் கரெக்ட். என்ன கரெக்டு? நீ யாரு? புரோக்கரு. என்னையா புரோக்கரு? கல்யாண புரோக்கரிய. கல்யாணங்கிற வார்த்தை தூக்கிடு, உன் தொழில் அமோகமா இருக்குமா? இது கூட நல்ல ஐடியாவா தானே தெரியுது. அதை ஃபர்ஸ்ட் பண்ணி பாரியா. இறங்குறண்டா, களத்துல இறங்குறண்டா. அச்சோ பாவம், சூர்யாக்கா ஜாலியா இருக்கீங்க போல. உங்களுக்கு என்னக்கா கவலை? எத்தனை நாளைக்கு தான் நானும் சிங்கிளாவே தூங்குறேன். இருந்தாலும் உனக்கு குறும்புக்கா? சரி ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. பஸ் ரோட்ல விட மாட்டேங்கிறாங்க. இன்னமா இந்த பஸ் வரல? அத்தாடி மறைஞ்சிருக்கும் அழகையெல்லாம் நீ பார்த்தா. டே வெங்கடேஷ், எங்கடா இருக்க? பண்ணுவேன், நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? கல்யாணம் தாண்டி பண்ணுவேன். எப்ப பண்ணுவ? இந்த வாரம் கண்டிப்பா பண்றேன். வார வாரம் இதே தான் சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுத்துக்கடி, இந்த வாரம் கண்டிப்பா பண்றேன்டி. இத நான் நம்ப மாட்டேன். ஏன்டி நம்ப மாட்டே? இத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்கறேன்னு சொல்லல, அது எப்படி இந்த வாரம் மட்டும் கரெக்ட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற? ஏய், ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து அவ வந்ததும் எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் தரணும். அத கொடுத்துட்டானா நம்ம அதை வாங்கிட்டு சென்னையில போய் சந்தோஷமா வாழலாம். நம்ம சொந்த ஊர் இருக்கும்போது நம்ம எதுக்கு அங்க போகணும்? அது இல்லப்பா, எங்கள் அப்பா வந்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார். அவருக்கு வேற உடம்பு சரியில்லை. அவர் இப்போவும் அப்போவும் இழுத்துட்ருக்காரு. அவர் போனதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து எங்கள் சொந்த வீட்டில் போய் செட்டில் ஆகலாம். ஓகேவா? அப்பா எப்போ சாவ, நாம எப்போ வாழ? ஐயோ ஏன்டி, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையாடி? நம்பாம தான் சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ணாங்களா? என் பொண்டாட்டி நீ. சரி சரி, கொஞ்ச நேரம்லாம் இருக்கட்டும். ஒரு வாரத்தில் கல்யாணத்துக்கு கொண்டாந்து வேலையை பாரு. சரி, நேரமாச்சு, என்னை வீட்டில் தேடுவாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இரு, கொஞ்சம் உட்காந்துட்டு போயேன். எதுக்கு? கல்யாணம் பண்ணாமலே குடும்பம் நடத்த பார்க்குறியா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சரி வா, நான் உன்னை வீட்டில் விடுறேன். இல்லை இல்லை, நானே போய்க்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை பார்த்தாங்கன்னா விளக்கமாத்திலேயே அடிப்பாங்க. சரி பார்த்து போ. ஹலோ, ஆந்திராவில் புக் பண்ண அந்த அஞ்சலை, அந்த ஐட்டம் வந்துட்டு இருக்கு. இந்த 5-star ஹோட்டலில் பயங்கிளி படுத்து கிடக்கு. உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணும்? எல்லாம் இருக்கு. வாங்க 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 வாங்க. ஏய் ஏய் சண்முகம், வாயா 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 வாயா. என்னையா கல்யாண புரோக்கர் கந்தசாமி? என்னையா ஆளே மாறிட்ட? நான் கல்யாண புரோக்கர் கந்தசாமி இல்ல, பொம்பளை புரோக்கர் பொண்ணுசாமி. பொம்பளை புரோக்கர் பொண்ணுசாமியா? பீடிக்கே வழியிலாம இருந்துட்டு இன்னைக்கு ஃபில்டர் அடிக்கிற. மினுமினுப்பை பார்த்தியா கழுத்தில்? எல்லாம் நீ சொன்ன ஐடியா தாயா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுற யார்ட்ட தெரியுது? நல்லவனாக இருந்தால் வாய்ப்பே கிடையாது. இப்படி போவாத, இப்படி போய் அப்படி போ, அப்போ தான் வாய்ப்பு கிடைக்கும். எப்படி பார்க்கலாமே அதையும் தான். சரியா, நான் கோயிலுக்கு வந்தேன். பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். போய்ட்டா வாயா 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 வாயா. நீ கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் சார்பா இந்தயா? எனக்கு இதுக்கே இதெல்லாம் போட்டிக்க 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 போட்டிக்க. சரியா, நான் போயிட்டு வரையா. போய் போய் போ போ. வாங்க வாங்க வாங்க, பாம்பே பார்ட்டி வந்தாச்சு. ஆந்திவே வா 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 வா. ஹலோ, என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு ரஞ்சித் வந்துட்டானா இல்லையா? பணம் வாங்கிட்டியா இல்லையா? கொஞ்சம் நேர்ல வரியா, பேசணும். எதுக்கு? நம்ம கல்யாணத்தை பத்தி. சரி, எங்க வரணும்? வீட்டு பக்கத்துல இருக்க தோப்புக்கு வந்துரு. ஓகே. வரேன்.
இப்படியே எவ்வளவு நேரம் அமைதியா இருப்ப? என்னதான் பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சூர்யா. நீ இப்படி அமைதியா இருக்கப்பதான் எனக்கு டென்ஷன் ஆயிட்டே இருக்கு. என் ஃப்ரெண்ட் ரஞ்சித் கால் பண்ண அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்போ உன் ஃப்ரெண்ட் பணம் கொண்டு வரேன்னா நம்ம கல்யாணம் நடக்காதா? ஆமாடி, காசு இல்லாம ரெண்டு பேரும் சென்னையில போய் பிச்சை எடுக்க சொல்றியா? ஆமாண்டி, அங்கெல்லாம் போய் ஒரு வீடு வாடகை எடுக்கணும்னா கூட 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும். இது உனக்கு தெரியுமா? நான் ஒரு ஆம்பளடி, பிரச்சனை இல்லை, பிளாட்ஃபார்ம்ல கூட படுத்துப்பேன். உன்னைய கொண்டு என்னால் படுக்க வைக்க முடியுமா? உன்னை இப்படி கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அப்ப காசு இல்லை, அத கல்யாணம் பண்ணல. ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்க சூர்யா. சரி, எங்க அப்பா கல்யாணத்துக்காக 20 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்காரு. அது வெளியூருக்கு எடுத்துட்டு போய் ஒரு நல்ல வேலையை தேடிக்கலாம். என்ன என்ன, உங்க அப்பன் காசுல வாழ்ற அளவுக்கு என்ன மானம் கட்ட நினைச்சியா? இப்பதைக்கு இந்த நகை வச்சு ஒரு நல்ல வேலையை தேடிக்கலாம்ல. ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி கொடுத்துடலாம். எனக்கு இது சரியா படல சூர்யா. ப்ளீஸ் டா, என்ன புரிஞ்சுக்கோடா. என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயேன். ஐயோ, உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சரி, இன்னைக்கு நம்ம கிளம்பிடலாம் சரியா? இன்னைக்கு சாயந்தரம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், ஓகேவா? சரி. இப்போ உனக்கு சந்தோஷம் மாடி? சந்தோஷம் தான், ஆனா அப்பா அம்மாவை நினைச்சது ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல விடு, எல்லாம் ஒரு 6 மாசம் தான் சரியாயிடும். நம்மள சீக்கிரம் ஏத்துப்பாங்க சரியா? சரி. அம்மா, ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தல்ல? ஆமா. அது யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு கோவில்ல ஒரு பொண்ணு கூட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம்ல? ஆமா. அந்த போட்டோஸ் எல்லாம் எங்க? அதெல்லாம் அப்பவே டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, டெலீட் பண்ணிட்டு இல்ல பண்ணியாச்சு. எதுக்கு துருவி துருவி கேட்டுட்டு இருக்க? இல்லப்பா, நம்மள பத்தி எந்த எவிடன்ஸ் இருக்க கூடாதுல, அதனால தான் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்பவே அழிச்சிட்ட, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆக வேணாம், ஓகேவா? ஓகேடி. செல்லம், செல்லம், இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. நீ போய் குளிச்சுட்டு வந்துடுறியா? சரி. என்னடா
வெங்கடேஷ், எங்கடா இருக்க? பயமா இருக்கடா. என்ன ஏமாத்திட்டியடா? உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன ஏமாத்திட்டியாடா? ஐயோ, நான் மோசம் போயிட்டானே, நான் மோசம் போயிட்டானே. கடைசியில பீடியில ஆரம்பிச்சேன், பில்டருக்கு போனேன், திருப்பி இந்த பீடிக்கே வந்துட்டேன். என் நிலைமைய பாத்தியா? அததான் சொல்றது, ஆகிறதும் பொண்ணால அழியறதும் பொண்ணாலங்கிறது. கடைசியா பாரு, இந்த அறுப்பு சுடுகாடு அந்த வாசலை வந்து உட்கார வச்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு வச்சுரா, குறுக்கோளியில போய் சம்பாரிச்சு போறவே கடைசி வரைக்கும் வந்து நல்லா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. இப்படிதான் சிங்கிள் பீடிக்கு வழி இல்லாம சுடுகாட்டுல வந்து உட்காருவான். இது முழு பீடி இல்ல, துண்டு பீடி கீழே கிடந்தது, அதை எடுத்து பத்த வச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியா சட்டையை போட்டிருந்தேன், அதையும் ஒரு பிச்சைக்காரி வந்து குடிக்கிட்டு போயிட்டான். தனியா புலம்ப விட்டுட்டீங்களா உட்காந்து? ஆண்டவா ஆண்டவா, மக்களே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தவறான வழியில் எவனுமே சம்பாதிக்கணுங்கிற முடிவு இன்னைக்கு இருந்தா என்னைய பார்த்து மாறிக்கங்க. இதுதான்
கடைசியில் உங்களுக்கும் ஆகும். குறுக்கோளியில் சம்பாதிச்சவன் குறுக்காலையே போயிடுவான் சரிங்களா. இந்த பீடியை இழுத்துட்டு என்னுடைய லைஃபையே நான் முடிச்சுக்கிறேன். நான் போய் சுடுகாட்டில் மருந்தை குடிச்சிட்டேன் ஆல்ரெடி. குடித்த மருந்து வேலை செய்கிறதுக்குள்ளே போய் படுத்துடுறேன். யாராவது ஒரு நாலு பேர் இருந்தால் என்னை தூக்கி போடுங்கப்பா. அரோகரா அரோகரா.